ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சான்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் ஆசிபியில் இருந்து லேட்டஸ்ட் நான் உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ டோட்டலாக வந்து நான் முதல்லே சொல்லியிருந்தேன், ஸோ விராட் கோலி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டெல்லாம் மிஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் எமர்ஜென்சி காரணமாக அவர் வந்துட்டு ஸ்குவாட்லேருந்து வெளியே போனார் அப்படின்னும் நியூஸ் வந்தது. பட் அது வந்துட்டு ஆல்ரெடி வந்து அவர் எங்கே போயிட்டு வந்திருக்கிறாருனா லண்டன் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ லண்டன் போனோம் அப்படிங்கிறது ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு ப்ரீ பிளான்டாக தான் இருந்திருக்கு. அது ஆல்ரெடி வந்துட்டு ஸ்குவாட்கிட்ட இன்டிமேட் பண்ணிட்டு தான் அவர் கிளம்பியிருக்கிறாரு. பர்சனல் எமர்ஜென்சி எதுவும் கிடையாது. ஸோ இன்றைக்கி காலையில் வந்துட்டு நம்முடைய விராட் கோலி மீண்டும் ஸ்குவாடோட ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கே தலைவர் வந்துட்டு வேறு லெவலில் பிளேயிங் லெவலில் இருக்க தான் போகிறாரு. ஸ்குவாடோட ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸையும் ஆரம்பித்தாச்சு. ஸோ டோட்டலாக கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ வெறித்தனமாக வந்துட்டு இந்த ஒரு கம்பேக் அப்படிங்கிறது இன் டெஸ்ட் பார்க்கறதுக்கு தான் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது டீன் எல்கரோட லாஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் இது தான், இதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் ஓடிஐ T20 எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவருடைய அவர் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. இன்னும் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு கிங் கோலி இந்த ஒரு டெஸ்ட் சீரியஸில் ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்ப்போம் கோலி வந்துட்டு எந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. ஸோ அடுத்த அப்டேட், ஐபிஎல் 2024 கன்ஃபார்மாக ஃபைனல்ஸை எட்ட போகும் RCB. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் லைனப்பை தான் சொல்கிறாங்க. விராட் ஃபாஃப், கிளென் மேக்ஸ்வெல், ஸோ DK, ரஜத் பரிட்டர், கேம்ரூன் கிரீன், அனுஜ் ராவத் அப்படின்னு சொல்லி அந்த டாப் 7 வேறு லெவலில் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக செட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு பேட்டிங் லைனப் அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சு பார்க்கும்போது இதே மாதிரி வேறு லெவலில் ஒரு கோர் பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது நம்மளுடைய RCBக்கு இருந்திருக்குது. எப்போ அப்படின்னா 2016 ஐபிஎல் அப்படிங்கிற சைட் நீங்கள் எடுத்தீங்கன்னா KL ராகுல், வாட்சன், ABD, விராட் கோலி, கெயில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேட்டிங் லைனப் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் லைனப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பேட்டிங் லைனப் அப்படிங்கிறத வச்சு தான் ஸோ டோட்டலாக வந்துட்டு அவங்க ஃபைனல்ஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருப்பாங்க. பட் பவுலிங் அப்படிங்கிறது டோட்டலாக மோசமாக தான் இருந்தது அந்த சீசனும் சரி இந்த சீசனும் சரி. இப்போ நீங்கள் யாரை போய் கேட்டிங்கனாலுமே இந்த சீசன் பெருசாக யாருமே வந்து இந்த பவுலிங் மேலே நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. ஸோ அந்த லாக்கி ஃபோகுசான் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை வந்துட்டு பேஸ் ப்ரைஸில் எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது தாக்கு பிடிச்சி நிற்கிது அப்படின்னாலுமே ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா வீக்னஸ் கண்டிப்பாக இருக்குது. கரண் சர்மா, மாயங்க் நகர் மாதிரியான பிளேயர்ஸை வச்சு தான் அந்த இடத்துல நம்ம ஸ்பின் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக வந்துட்டு கொஞ்சம் அந்த பவுலிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் பட் பண்ணல. பட் பேட்டிங் அப்படிங்கிறத வச்சு ஸோ இப்போ டோட்டலாக அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஸோ ஐபிஎல் மேட்சஸில் டாஸை வந்துட்டு வின் பண்ணி நீங்கள் பேட்டிங் பண்ணிங்கன்னா 250 கூட உங்களால் அடிக்க முடியும். பட் அந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் ஏதாவது ஒரு பேக்கப் பிளான் அப்படிங்கிறது அவங்ககிட்ட ரெடியாக இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு RCB இந்த தடவை வந்துட்டு ஃபைனல்ஸை வின் பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அந்த இடத்துல வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டோட்டலாக கிளென் மேக்ஸ்வெல் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் டாப்பில் இருக்கிறாரு, கேம்ரூன் கிரீன் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் அவரும் டாப்பில் இருக்கார். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஓவர் போடுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்தாலுமே ஸோ அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேக்ஸ்வெல் கிட்ட எக்ஸ்ட்ரா டியூட்டியை தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மேக்ஸ்வெல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட பேட்டிங் அப்படிங்கிறது 7 இருந்திருக்குது. ஸோ வேர்ல்டு கப்லேயே அதை வந்து அவர் ப்ரூவும் பண்ணியிருக்கிறார். பட் பவுலிங் அப்படிங்கும்போது வேர்ல்டு கப்லேயே வந்து ஆஸ்திரேலியா அவருக்கு பெருசாக வந்துட்டு பவுலிங் அப்படிங்கிறது கொடுக்கல. இப்போ BBL அப்படிங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அவரோட பவுலிங் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட பேட்டிங்கில் தான் அவர் வேறு லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி ரீசெண்ட் டைமில் அவர் பவுலிங்கில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து ஐபிஎல்ல RCB எப்படி வந்துட்டு பவுலிங்கில் வேறு லெவலில் வந்து ஒரு அட்வான்டேஜ் வாங்குவாங்க அப்படிங்கிறதும் ஸ்டில் ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் லைனப்பை வச்சு கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு வேறு லெவலில் பிளே ஆஃப்ஸ் எல்லாம் வின் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ ஆன் போர்டில் வந்துட்டு ஸ்கோர் வேறு லெவலில் போட முடியும். பவுலர்ஸ் கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும். ஸோ பவுலர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மல்சாரி ஜோசப், ஃப்ரீ ஸ்டாப்லி, லாக்கி ஃபோகுசான்னு ஓவர்சீஸ் சைடில் நல்லா வேறு லெவலில் வந்துட்டு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, பேச லீட் பண்ணுறக்கு. சிராஜோட யார் கை கொடுக்க போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பவுலிங்கில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷன். இதுக்கப்புறம் எடுத்த பவுலர்ஸை வச்சு டோட்டலாக வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் நம்மளோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணி அந்த பவுலிங்கையும் வேறு லெவலில் ஒர்க் பண்ண வச்சோம்னா ஸோ ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த அப்டேட், விராட் கோலிக்காக கண்டிப்பாக RCB அணியின் சாம்பியன்ஷிப் கடவை நினைவாக்கவே எனக்கு கூறியிருக்கும் வீரர். ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் சௌஹான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா RCBயோட ஐபிஎல் 2024 ஆக்ஷனோட லாஸ்ட் பிக் சௌரவ் சௌஹான் தான். RCB டீமில் இருக்கிற ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னாலும் அது சௌரவ் சௌஹான் அப்படி தான். ஸோ டோட்டலாக அப்படி வந்து பார்க்கும்போது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு லைவில் வந்து விராட் கோலி என்னோட ஐடல். ஸோ கண்டிப்பாக அவருக்காக வந்து
விளையாட பெஸ்ட் நான் கொடுத்து ஆர்சிபியாக ட்ராஃபி வின் பண்ண வைப்பேன்னு ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டொமஸ்டிக் சீசன்ஸ் கேம்ஸ் சௌரவ் சௌஹான் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் ஆடும்போது இவரை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வரதுக்கு ஹெவியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரூலை வந்துட்டு நல்லா வந்து பயன்படுத்தி ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ விக்கெட்ஸ் அப்படிங்கிறது சப்போஸ் எங்கேயாவது சரியும் பட்சத்தில் பேக்கப் சைடில் சௌரவ் சௌஹான் அரௌண்ட் த கார்னரில் வெயிட் பண்ணி இம்பாக்டாக உள்ளே வந்துட்டு வேறு லெவலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மேட்சஸை வந்து பாக்கெட்டில் போட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ சௌரவ் சௌஹான் இப்போ வந்துட்டு வேறு லெவலில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அது நடந்தது அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ டோட்டலாக பேட்டிங்கில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆர்சிபிக்கு. ஸோ பவுலிங்கில் வந்துட்டு அந்த அஞ்சு பேர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த அஞ்சு பேர் இருந்தால் பவுலிங் ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த பவுலிங் அட்டாக் பேஸ் அண்ட் ஸ்பின் யாரை வச்சு நம்ம அந்த அஞ்சு பவுலர்ஸ் அந்த 20 overs அப்படிங்கிறத எப்படி வந்துட்டு லீட் பண்ணலாம், அந்த பவுலிங் காம்பினேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீனாலே ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.